உலகில் முதல் முதலில் தோன்றிய ஸ்ரீ வாராகி அம்மன் கோவில் 240,000 வருடத்துக்கு முன்பே உருவான சுயம்பு வாராகி அம்மன் கோவில் ராமநாதபுரம் உத்தரகோசம் மங்கை சுயம்பா உருவான மகா வாராகி அம்மன் கோவில் உங்க கையால மஞ்சள் அரித்து குழந்தை தொழில் திருமணம் அது இல்லாம தீராத நோயை தீர்க்கும் இந்த மஞ்சளின் மர்மங்கள் சிவன் வீடு உலகில் முதல் முதலில் தோன்றிய காட்சியளித்த உத்தரகோசம் மங்கையில் இருக்கிற மங்கள்நாதர் திருக்கோவில் வடதேசியை நோக்கி அமர்ந்திருக்கும் மகா வாராகி அம்மன் திருக்கோவில் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ட்ரெக்கிங் பண்ணலாமா அப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நம்ம இதுவரைக்கும் ட்ரெக்கிங் தான் போயிருக்கோம் ஃபர்ஸ்ட் இது மாதிரி நம்ம ஒரு டூரிஸ்ட் போற மாதிரி ஒரு என்ஜாயா இருக்கு அது மாதிரி போறது தான் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற உத்தரகோசம் மங்கை மகா வாராகி அம்மன் அது இல்லாம அது பக்கத்துல இருக்கிற ராமநாதபுரத்தில் இருக்கிறது எல்லாமே சுத்தி பாக்குறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண போறோம் இந்த கோயிலுக்கு நீங்க எப்படி வரதுன்னா எங்க இருந்தாலும் ராமநாதபுரம் வந்து ராமநாதபுரத்துல இருந்து உத்தரகோசம் மங்கைன்னு கவர்மெண்ட் பஸ்ல ஒரு டிக்கெட் எடுத்தா 18 கிலோமீட்டர் நேர்ல இருக்கிற உத்தரகோசம் மங்கைக்கு கோயில் வாசல்லே வந்து பஸ் நிறுத்துவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டிராவல் விஜய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திரு உத்தரகோசம் மங்கையில் இருக்கிற சீதை புனலோட தீர்த்தம் தான் பார்க்க போறோம் இந்த சீதை புனலை பத்தி திருவாசகர் அந்த காலத்திலேயே ஒரு பாடல் எழுதியிருக்காரு சீதை புனல் தீர்த்தத்தை பத்தி தீர்த்தத்தை நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம கூட சேர்ந்து நீங்களும் அந்த தீர்த்த நீரை பார்க்கலாம் இதில் வந்து இப்போ பார்க்குறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ மிகப்பெரிய ஒரு தீர்த்த கிணறு அங்கே இருக்கிறது தான் அந்த வாராகி அம்மன் உலகில் முதல் தோன்றிய வாராகி அம்மன் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு தீர்த்த நீராக இருக்குது இங்கே நம்ம கை காலெலாம் கழுவலாம் அது இல்லாமல் இங்கே குளிக்கிற வசதி குடிக்கிற வசதி எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் எங்கேயும் குளிக்கலை அப்படின்னா நம்ம பார்க்குறாங்க பார்த்தீங்களா இங்கே ஒரு டேங்க் இருக்குது மிகப்பெரிய ஒரு டேங்க்கு இங்கே வந்து ஆண்கள் குளிக்கிற இடமும் இருக்குது பெண்கள் குளிக்கிற இடமும் இருக்குது அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து குளிக்காதவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம ராமநாதபுரத்துலேயே குளிச்சுட்டு வந்ததால் இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் குளிக்காது இருக்காங்க அவங்க குளிக்கிற இடம் வந்து இங்கே தான் இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே ரெடி ஆகிட்டு நம்ம இந்த வாராகி அம்மன் கோவிலுக்கு போக போகிறோம் அந்த குளிக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணால் போதும் இந்த வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம வந்துட்டோங்க பார்த்தீங்களா இந்த வாராகி அம்மன் அந்த காலத்திலேயே எத்தனை வருஷம் நம்ம 4 யுகம்னு சொல்கிறாங்களா ஒரு யுகத்துக்கு வந்து 60,000 வருடம் அப்போ 4 யுகம்னா 240,000 வருடத்துக்கு முன்பு பழமையான ஒரு மகா வாராகி அம்மன் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் வந்து தனி சன்னதியாக இருக்கிற 3 வாராகி அம்மனும் இருக்குது இந்தியாவில் அதில் ஒன்று வந்து காசி ஒன்று வந்து தஞ்சாவூர் அப்புறம் ராமநாதபுரத்தில் இருக்கிற உத்தரகோசம் மங்கையில் இருக்கிற மகா வாராகி அம்மன் இந்த 3 அம்மனில் ஃபஸ்ட்டு உருவான மகா வாராகி அம்மன் இதுதான் சொல்கிறாங்க அதுவும் சுயம்பா உருவான மகா வாராகி அம்மன் அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம என்ட்ரன்ஸில் போக போகிறோம் பார்த்தீங்களா என்ட்ரன்ஸில் வந்து சின்னதாக தான் இருக்குது ஆனால் பட் அங்கே நம்ம ஒரு போர்டு இருக்கிற போகிற அருள் தரும் ஸ்ரீ சுயம்பு மகா வாராகி அம்மன் திருக்கோவில் திரு உத்தரகோசம் மங்கை பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறோம் இதை பார்த்துட்டு இது வாராகி அம்மனோட வரலாறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஃபுல்லாக எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரசு மரத்துக்கு அடியில் ஒரு அழகான ஒரு விநாயகர் ஃபஸ்ட்டு நம்ம எந்த சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடுமா இந்த மஞ்சள் ஏன் அரைக்கிறாங்கன்னா இங்கே வாராகி அம்மன் நீங்கள் நினைச்ச காரியம் குழந்தை பாக்கியம் தொழில் திருமணம் அது இல்லாமல் தீராத நோயை தீர்க்கும் இந்த மஞ்சளின் மர்மங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த மஞ்சள் அடிக்கிறீங்களா இங்கே பொம்பளைகளும் சரி ஆண்களும் சரி இங்கே இருக்கிற தீர்த்த நீர் அதுதான் சீதைப்புனலோட தீர்த்த நீரில் மஞ்சளை எடுத்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி அம்மன் யார் வாராகி அம்மன் சுயம்பா உருவாகிய வாராகி அம்மனோட காலடியில் வச்சு நம்ம வழிபட்டால் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக வந்து சரியாகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இங்கே நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை நடந்திருக்கு அது இல்லாமல் இங்கே தேய்பிறை வளர்ப்பிறைன்னு இருக்குது தேய்பிறையில் வந்தால் அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீருமா அது வளர்ப்பியில் வந்தால் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமே தீர்ந்து நல்லது நடக்கும் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க இங்கே சாமிகள் எல்லாம் அது இல்லாமல் இங்கே பார்க்குறது பார்த்தீங்களா நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு வாராகி அம்மன் இங்கே வந்து எப்பப்போ பஞ்சமி நாட்கள் வளர்ப்பிறை தேய்பிரி அந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே இதில் நம்ம கொடுக்குற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்காங்க அது மாதிரி நாட்கள் நீங்கள் வந்து இந்த கோவிலில் மஞ்சள் அரித்து இந்த அம்மனுக்கு நீங்கள் வச்சு அவங்க ஒரு மஞ்சள் கொடுப்பாங்க நீங்கள் மஞ்சள் கொடுக்குறீங்களோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு காலடியில் வச்சு அந்த மஞ்சளை எடுத்து நம்மளுக்கு பிரசாதமாக தருவாங்க அதை கொடுத்தா நம்ம அதை வந்து சாப்பிடலாம் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் 3 நாட்கள் சாப்பிட்டோம்னா தீராத நோயை தீர்க்கும் இங்கே எவ்வளோ நோய் நீங்கள் சாகிற நிலைமையில் இருந்தாலும் இந்த மஞ்சள் அம்மன் கொடுத்த மஞ்சளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாகன்ட்டு ஒரு நம்பிக்கை இங்கே பல பேரால் நம்பி அது இல்லாமல் பல வேண்டுதல் நிறைவேற்றிருக்கு அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க அதுக்காக பல ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மஞ்சள் அரைக்கிறத நம்மளும் கண்குள்ளா காட்சியாக பார்க்குறோம் இங்கே வந்து மங்களநாதர் மங்களேஸ்வரின்னு 2 பேர் இருக்காங்களா மங்களநாதர் வந்து உலகத்தில் முதல் தோன்றிய ஈஸ்வரன் சிவன் அதுக்கப்புறம் முதல் தோன்றிய வாராகி அம்மன் தான் மங்களேஸ்வரி இப்போ இந்த கோவிலில் தான் நீராடி விட்டு இந்த பார்வதி அம்மன் வந்து சிவங்கிட்ட நடந்து போயிட்டுருக்கார் சிவன்கிட்ட தவம் செய்கிறதுக்கு வந்து நடந்து போகும்போது சிவன் ஆப்போசிட்டில் வராங்க பார்வதி அம்மன் வந்து குளிச்சு கோலத்திலேயே
தலையை விரிச்சு போட்டு அப்படியே நடந்து போகும்போது வடதேசியை நோக்கி நடந்து போகும்போது ஆப்போசில் வரந்த சிவன் வந்து சொல்கிறாரு, ஏன் இப்படி வர அப்படின்னு ஒரு கோபத்தில் ஆக்ரோஷமாக கேட்கும் போது அப்போ பார்வதி வந்து கோபப்பட்டு சுயம்பா இந்த இடத்துல உருவாகியிருக்காங்க. அதுதான் இந்த சுயம்பும் வாராகி அம்மன் இந்த கோவில் இருக்குது. அதுவும் இது 240,000 வருடம்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப காலமாக இந்த பூமிக்குள்ளே அடைஞ்சிருக்கு இந்த சுயம்பா உருவான வாராகி அம்மன். அதுக்கப்புறம் பாண்டிய காலத்தில் ராஜாக்கள் அதுக்கு பின்னாடி வந்த வம்சாவளிகள் வந்து இதை வந்து கருவறை கோயிலாக கட்டி வழிபட்டு அவங்க கனவெல்லாம் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு அம்மன் வந்து கீழே இருக்குது, இதை வந்து சரி பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க கனவில் வந்து ராஜாக்கள்லாம் வந்து இங்கே வழிபட்டுருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறவங்க பார்த்திங்களா, இங்கே ஒரு மரம் இருக்குல்ல, இந்த மரம் குழந்தை வாக்கியம். நீங்கள் குழந்தை வேணும்னு அப்படின்னு நினச்சி மஞ்சள் அரித்து இங்கே வேணுன்னா உங்களுக்கு 3 இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து அது மாதிரி வரைச்சின்னா கருவு உண்டாகி குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி பார்க்குறது அவ்வளோ வைபானம் இருக்குது, நிறையா பிளேஸ் இருக்குது உள்ள வாராகி அம்மன் கோவிலில் அந்த காலத்தும். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கே கொடுத்து வைக்கணும். இந்த கருவறை வந்து பார்க்குறது உள்ளே இருக்கிற சுயம்பு வாராகி அம்மன் மகா வாராகி, அதான் பார்த்துக்காங்க 4 இந்த கோவில் இங்கேயே இருக்குது. இதுதான் இந்த உலகத்தில் முதல் தோன்றிய வாராகி அம்மன். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு நிறையா கொடுத்து வைக்கணும். நம்ம கூட வந்த ஒரு 25 பேர் 20 பேரும் அவ்வளோ அற்புதமாக மகிழ்ச்சியாக இந்த கோயிலை நம்ம சுற்றி பார்க்குறோம். 4 இருக்குது இந்த உத்தரகோஷம் மங்கையில். இந்த கோயில் எப்போ திறப்பாங்கன்னா காலையில் வந்து 6 to 1:30 வரைக்கும் இருக்கும், மாலையில் வந்து 4 to 8 வரைக்கும் இது இருக்கும் இந்த கோயில் திறந்துருப்பாங்க. சரிங்களா, யாராவது ஏதாவது டவுட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி போகணுன்ட்டு. இந்த வாராகி அம்மன் கோவிலோட ஹிஸ்ட்ரி வரலாறு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் நிறைய அங்கே சின்ன சின்ன கோவில் எல்லாமே இருக்குது. கேட்ட வரத்தை நிறைவேற்றுற இந்த வாராகி அம்மன் அவ்வளோ சாந்தமான இந்த பில்லிய சூனியம் அதை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது. நல்லதுக்கு மட்டுமே உகந்த இந்த வாராகி அம்மன் கோவிலை வழிபடுறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வைக்கிறோம். உத்தரகோஷ மங்கையில் இருக்கிற ஸ்ரீ சுயம்பு வாராகி அம்மன் கோவில் எந்தெந்த நாட்கள் பஞ்சமி நாட்கள் எந்தெந்த நாட்கள் வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுட்டு அந்த நாட்கள் நீங்கள் வந்து மஞ்சள் அரித்து இந்த அம்மனை நீங்கள் வேண்டுனா நினைச்ச காரியம் அற்புதமாக அப்போயே நடக்கும். கூடி கூடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 உங்களுக்கு அது நடக்கிற மாதிரி உங்களுக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்ட்டு இங்கே பல பேரும் நம்பப்படுகிறது. இங்கே இருக்கிற சுவாமிகள் சொன்னாங்க, நீங்கள் வளர்ப்பிறை தேய்ப்பிறையில் வந்தீங்கன்னா இங்கே நிற்கிறதுக்கு இடமே இருக்காது, அவ்வளோ மக்கள் இங்கே ஜனங்கள் வந்து இந்த கோயிலில் வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி அவங்களோட இந்த ராமநாதபுரம் ராமேஸ்வரம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கிற உத்தரகோஷ மங்கையில் இருக்கிற மங்கள்நாதரும் மங்களீஸ்வரியும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. அப்படி அந்த வழிக்கு நீங்கள் எப்படி வரதுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதோடய அட்ரஸ் லிங்க் மேப் இது எல்லாமே தரேன் லொக்கேஷன்லேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி இது மாதிரி பிளேஸை வந்து சுற்றி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் முதல் தோன்றிய சிவனையும் உலகில் முதல் தோன்றிய வாராகி அம்மனையும் நான் உங்களுக்கு பதிவிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பதிவிடுறது வந்து சிவன் தான், உலகத்தில் முதல் தோன்றிய சிவனையும் பதிவிடுற போகிறோம். இந்த சண்டே வந்து மிகப்பெரிய ஒரு கேங்கோட தான் ராமநாதபுரத்தில் வந்து ட்ரிப் பிளான் பண்ணி இங்கே உத்தரகோஷ மங்கைக்கு வந்திருக்கும்.